ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் பைஜு. இந்த வீடு நம்ம பேசக்கூடிய விஷயம், நமக்கு எல்லாருக்கும் பிடிச்ச தேன் பற்றி தான் பேச போகிறோம். நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம், நம்ம ஸ்கூலில் படித்த ஒரு விஷயம், பூக்களில் தேன் இருக்கும், அந்த தேனை தான் தேனீக்கள் சேகரிக்குது, அந்த தேனை தான் நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம படிச்சிருக்கோம். அது மட்டும் இல்லை, நம்ம பல தருணங்கள்லையும் பூக்கள்லேருந்து தேனை தேனீக்கள் சேகரித்து பார்த்துருப்போம். ஆனால் இங்கே ஒரு அதிசயமான மரம் இருக்குது. இந்த மரத்துலேயும் நிறைய பூக்கள் இருக்கும். இந்த பூக்களில் சுத்தமாக தேன் இருக்காது, அதுக்கு பதிலாக இந்த மரத்தோட இலைகளில் தேன் இருக்கும். இந்த மரத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த மரத்தை பொறுத்த வரைக்கும் சுமார் 30-40 அடி உயரம் வளரக்கூடிய மரம். அது மட்டும் இல்லை, ஒரு வருஷத்தில் ஒரு முறையாவது இந்த மரத்தோட இலைகள் எல்லாமே உதிர்ந்து புதுசாக இலைகள் வளர ஆரம்பிக்கும். புதுசாக வளரக்கூடிய இலைகளில் தான் தேன் உருவாகும். இந்த ஒரு தருணத்தில் மழையோ காற்றோ அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா தேனோட உற்பத்தி சுத்தமாக இருக்காது. கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 1000-க்கும் மேற்பட்ட தேன் விவசாயிகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய தேனை வாழ்வாதாரமாக பயன்படுத்திக்கிறாங்க. இந்த மரத்தில் உருவாகக்கூடிய தேன் துளிகளை சேமிப்பதற்காக இந்த தேனீ விவசாயிகள் தேனீக்களை இந்த மரத்தோட பக்கத்திலேயே வளர்க்க ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறமா ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இந்த 3 மாதத்தில் ஏதாவது ஒரு மாதத்தில் தான் தேனோட சீசன் ஆரம்பிக்கும். இந்த ஒரு சீசனை நம்பி தான் இந்த விவசாயிகள் தேனீக்களை வளர்க்குறாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.